யூடியூப் நேயர்களுக்கு கவிதா டெய்லரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து உங்களுக்கு துணில வந்து தையல் ஏன் விழுகவே இல்லை, மொத்தத்துக்கே விழுகாம இருக்கும் பாருங்க, அதுக்கான ரீசனும், அதுக்கப்புறம் நீல தையல் ஒரு குட்ட தையல் அப்படி மாத்தி மாத்தி விழுகும் பாருங்க, அந்த மாதிரி இதுக்கு உள்ள மிஸ்டேக் அது எதனால வருது அப்படின்ற ஒரு காரணத்தையும், அதுக்கப்புறம் மிஷினே ஓடலைனா ஸ்ட்ரக் ஆகி நின்றுக்கும் பாருங்க, அந்ததுக்கான ரீசனையும் அது எதனால வருதுன்றதையும் இந்த மூணு காரணத்தையும் இன்னைக்கு சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்கு போவோம். இப்ப இத பாருங்க, இப்ப இந்த குட்ட நட்ட தையல் இது விழுந்திருக்கு பாருங்களே, இந்தாருங்க நான் அடிக்கிறப்ப இந்த இப்படி விழுந்திருக்கு, இந்த இந்த மாதிரி இந்த இடத்துல பாருங்க, இந்த இங்க விழுந்திருக்கு பாருங்க, இந்த இடம்லாம் கரெக்டா இருக்கு பாருங்க, இந்த இடம் இந்த இடம் இந்த இடம்லாம் கரெக்டா இருக்குது, ஒரு சின்ன சின்ன தையலா விழுந்திருக்கு, இங்க மட்டும் லாங்கா ஒரு தையல் விழுகாம அடுத்ததுல போய் விழுந்திருக்கு, மறுபடி பாருங்க இன்னொரு தையல் விழுகல, மறுபடி இது தள்ளி போய் விழுந்திருக்கு, அதுக்கப்புறம் மறுபடி சரியா அடிச்சிருக்கு. இப்படி வர்றதுக்கான ரீசன் பாருங்க, இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஊசியை வந்து நீங்க மாட்டுறது வந்து சரியா மாட்டலன்னு அர்த்தம், அது கரெக்டான பொசிஷன்ல இந்த கேஸ் இந்த இருக்கு பாருங்க, இப்படி விழுந்துச்சுன்னா இந்த கேஸ் இருக்கு பாருங்க, இந்த கேஸ்ல போய் இந்த கேஸுக்குள்ள இருக்க பாபின் நூல இந்த ஊசி வந்து எடுக்கல அப்படின்னு அர்த்தம், இப்படி உள்ள போய் ஒரு நேரம் எடுக்குது ஒரு நேரம் எடுக்குது ஒரு நேரம் எடுக்கல, இதுதான் காரணம், ஒரு நேரம் இப்படி எடுக்கும் ஒரு நேரம் சும்மா போயிட்டு அப்படியே வந்துடும் உங்களுக்கு, அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த இந்த தூரம் வந்து கரெக்டா இல்லைன்னு அர்த்தம், இந்த ஊசி போய் இந்த கேஸுக்குள்ள போய் இந்த கேஸு கிட்ட வந்தாதான் உங்களுக்கு அந்த நூலை போய் அந்த பாபினை வந்து நூலை எடுக்கும், அந்த எடுக்கிற தூரம் வந்து எட்டல, அது அந்த ஊசி போய் அந்த இதுக்குள்ள போய் எட்டல, இது எதனால இந்த மாதிரி எட்டாம போகுது, ஒரு நேரம் போகுது ஒரு நேரம் எட்ட மாட்டேங்குது அப்படின்னா நீங்க துணி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க பாருங்க, அப்ப வந்து இந்த ஊசியானது இந்த பாருங்க இந்த ஏரிக்கும் இந்த இந்த இடத்துட்ட இந்த இந்த நம்ம இந்த அளவு வச்சிருந்திருப்போம், அந்த அளவை காட்டிலும் இது கொஞ்சம் அப்படியே இந்த நீடில் வந்து ஏறி நின்றுக்கும், அதுக்கு இந்த காட்டுறேன் பாருங்க, இந்த இதை பாருங்க, இந்த பார்ல இதுதான் ஊசியோட நீடில் பாரு, இந்த பாத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும், இப்ப நம்ம இதுக்கு ஸ்க்ரூ வந்து இப்படி இந்த பொசல்ல இப்படி இருக்கும், இப்ப இதை பாருங்களேன் இந்த ஊசி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க, இந்த இடத்துக்கிட்ட இருக்கு, இப்ப இதுவே வந்து நம்ம துணி நிறைய தச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு கனமான துணி நீங்க அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும் சில சமயங்கள்ல இந்த ஊசி போய் இறங்க முடியாது, இது வந்து 16 நம்பர் ஊசி, இந்த ஊசியை போய் நம்ம கனமான பேண்ட் துணியில போய் தச்சோம்னு வச்சுக்கோங்க உள்ள வந்து இறங்காது, அதுக்கு அதுக்கு வந்து 18 நம்பர் ஊசி போடணும் பேண்ட் துணிக்கு, அப்படி நம்ம உள்ள இந்த இந்த ஊசியை போயிட்டு அதுலயே போய் இறக்கணும்னா மீறி மீறி இறக்குறப்ப அது உள்ள இறங்காம டக்குன்னு இது மேல இப்படி ஏறிக்கும், இந்த இருக்கு பாருங்க இந்த இப்படி ஏறிக்கும், இப்படி கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி ஏறி நின்று கொடுக்கும், ஆனா டைட்டா தான் இருக்கும், இந்த ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு டைட்டா தான் இருக்கும், ஆனாலும் நீங்க கையில டைட் பண்ணிருந்திருப்பீங்க, அதனால உங்களுக்கு வந்து இது கனமான துணி பட்டவொடனே டக்குன்னு மேல இந்த ஊசி வந்து மேல ஏறி நின்றுக்கும், அந்த பொசிஷன் இருக்கப்ப உங்களுக்கு வந்து அந்த உள்ள போய் அந்த இந்த கேஸ்ல இருக்க நூலை வந்து எடுக்காமே போயிரும், அந்த கேஸுக்குள்ள போய் இப்படி செட்டில் ரேசர்ல இருக்கிறத போய் எடுக்காமே போயிரும், நூலை வந்து இப்படி உள்ள போய் போய் வரணும் பாருங்க, அந்த ஊசி அந்த உள்ள இந்த 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 ஓட்டை தான் போய் அங்க போய் இந்த நூல் இதுல ஓட்டையில மாட்டிருப்போம் பாருங்க, இதுதான் போய் எடுக்கும், அப்படியே எடுத்து இப்படி மேல வரணும், எடுத்து மேல வந்தா மட்டும்தான் தையல் விழுகும், அது எடுக்காமே தபக்குன்னு மேல ஏறிடுது, அப்படின்றப்பதான் உங்களுக்கு இந்த குட்ட நட்ட தையல் வருது. இப்ப இந்த குட்ட நட்ட தையலுக்கு வராம இருக்கணும்னா நம்ம கரெக்டா அந்த ஊசி பொசிஷனை நம்ம மறுபடியும் இப்படி இறக்கி வச்சு இந்த இது வரைக்கும் இறக்கிக்கரலாம், இந்த ஸ்க்ரூ நிக்கிது பாருங்க, இந்த ஸ்க்ரூ நிக்கிற அளவுக்கு நம்ம இறக்கிக்கரலாம், இந்த இந்த இடத்து வரைக்கும் இந்த 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 இடம் தெரியுதா, இந்த இடம் வரைக்கும் நம்ம இறக்கிக்கரலாம், இந்த இருக்கு பாருங்க இந்த ஸ்க்ரூ வந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் நம்ம அந்த ஊசி தெரியற மாதிரி இறக்கி நீங்க டைட் பண்ணிக்கோங்க, நல்லா இதை வச்சு டைட் பண்ணிக்கிறணும், நல்லா டைட் பண்ணிக்கோங்க, டைட் பண்ணிட்டு நீங்க இறக்கி பாருங்க, மெதுவாக தான் இறக்கி பார்க்கணும், ஊசி தட்டுதான் நம்ம செக் பண்ண தான் போறோம், அப்ப மெதுவாக இப்படி இறக்கி பார்க்கணும், இந்த இப்படி இறக்கி பாருங்க, இந்த இப்படி இறக்கி பாக்குறப்ப நூலை வந்து எடுத்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வந்துருச்சுன்னு அர்த்தம், இல்ல மறுபடி வரல மறுபடி ஏறிதான் இருக்கு, இந்த பாருங்க எனக்கு வரமாட்டேனுது, இந்த இருக்கும் இப்ப வருது, இப்ப உங்களுக்கு ஒரு தடவை வருது ஒரு தடவை வரமாட்டேன்னு பாருங்க, அப்ப வந்து இப்ப கொஞ்சம் வரமே மாட்டேன்னுது, நம்ம இறக்கி வச்சும் இது வரமாட்டேன்னு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சைட்ல இருக்க இந்த முகப்பை வந்து கழட்டிடுங்க, இப்படி முகப்பை கழட்டிட்டு நூலெல்லாம் வெட்டி விட்டுக்கோங்க, இந்த முகப்பை அப்படி கழட்டி விட்டுக்கோங்க, கழட்டிட்டு இந்த இடத்த பாருங்க, இந்த இருக்காருங்க நீடில் பாரு, இந்த இதுதான் நீடில் பாரு,
இந்த நீடில் பார் வந்து உங்களுக்கு வந்து நம்ம கனமான துணியில தச்ச உடனேயும் இந்த நீடில் பாரே ஏறி கிடைச்சுன்னு அர்த்தம். நம்ம ஊசியை இறக்கியும் நமக்கு வந்து தையல் எடுக்கலைனா மட்டும்தான் நம்ம இந்த நீடில் பாருக்கே போகணும். நீங்க ஊசியை வந்து கீழே இறக்கி உங்களுக்கு தையல் எடுத்துக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க நீடில் பாரை கழட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அதையே நம்ம அப்படியே தைக்க வந்துடலாம், நல்லா டைட் பண்ணிட்டு நீங்க தைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஊசியும் சில சமயங்கள்ல நீங்க கிராஸ் அப்படி மாட்டியிருந்தீங்கன்னா அந்த தட்டையான பகுதி சின்ன மிஷின்ல மாட்டுறப்ப அந்த தட்டையான பகுதி வந்து கொஞ்சம் அப்படி லைட்டா அப்படி திரும்பி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கு பாருங்க, இந்த இப்படி இருக்கும் பாருங்க, இந்த இந்த இப்படி தட்டையான பகுதி வந்து இந்த இப்படி இந்த தட்டை இருக்கு பாருங்க, இந்த தட்டை பகுதி இப்படி சைட்ல தான் இருக்கணும் உங்களுக்கு. இப்படி 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 கொஞ்சம் திரும்பி இப்படி வச்சு நீங்க மாட்டிருந்தீங்க நீடில் பார இல்ல இந்த ஊசியை வேவும் கொஞ்சம் கிராஸ் பண்ணி இப்படி மாட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நூலை போய் எடுக்காது. உங்களுக்கு கிராஸ் பண்ணி மாட்டுறப்பையும் அது போய் தையல் வந்து இது வழியா தான் அந்த அந்த இந்த செட்டில் ரேசர் இருக்கு பாருங்க, இந்த இடத்துக்கிட்ட வந்து இப்படி கொக்கி மாதிரி வந்து வந்து போகும். இப்படி இந்த உள்ள வந்து இந்த அரை இந்த கால் இன்ச்சு கேப் இருக்கு பாருங்களேன், இந்த அரை இந்த இது மாதிரி இருக்கு பாருங்க, இந்த இந்த மாதிரி வெட்டு மாதிரி இருக்கு பாருங்க, இந்த வெட்டுக்குள்ள போய் இந்த இந்த ஊசி துவாரத்துல வந்து அந்த செட்டில் ரேசரோட முனை வந்து 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 போகணும். அது போய் தான் நூலை எடுக்கும். இப்ப அந்த பகுதியில வந்து உங்களுக்கு வந்து இறக்கமா போயிருச்சு இல்ல ஏறி போயிருச்சு, இந்த ஏறி போயிருச்சுன்னா நமக்கு எடுக்கவே வராது உங்களுக்கு வந்து, அதனாலயும் மிஸ்டேக் வரும். இப்ப நம்ம மறுபடியும் இப்ப நீடில் பாருக்கு வருவோம். இப்ப நீடில் பார்ல வந்து இந்த ஊசி வந்து கரெக்டா செட் ஆகல, உங்களுக்கு வந்து இந்த இருக்கு பாருங்க, இந்த ராடு வந்து ரொம்ப மேல ஏறிக்கிடுச்சு. இப்படி மேல நம்ம இந்த கல் அடிக்கிறப்ப கல் துணியெல்லாம் வச்சு அடிப்போம் பாருங்க, அப்ப வந்து இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப இந்த இந்த ஊசி போய் அதுல போய் பட்ட உடனேயும் டக்குன்னு மேல ஏறிடும். மேல ஏறுறப்ப இப்ப ஊசி மாறிச்சுன்னா நம்ம ஊசியா இறக்கி வச்சு மாட்டி சரி பண்ணிடுவோம். அதுவும் கரெக்டா வரலைன்னா மட்டும்தான் நம்ம இப்ப பாரை பார்க்க போறோம். இப்ப பாரும் சேர்ந்து சில சமயங்களை ஏறிடும். இந்த பார் லூஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல இருக்க பாருங்க, இந்த ஸ்க்ரூ இருக்கு பாருங்க, இந்த ஸ்க்ரூ இந்த இருக்கு, இங்கிட்ட இந்த சைடு தான் ஓட்டை இருக்கு அதுக்கு. இப்ப இந்த ஓட்டை இந்த ஓட்டை சைட்ல இருக்க ஓட்டை வெளியில இருக்க ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணோம்னா இந்த பார் வந்து நமக்கு கலண்டரும். கலண்டதுக்கு அப்புறம் இந்த பாரை வந்து இந்த பிரஷர் புட்டு இருக்கு பாருங்க, இந்த பிரஷர் புட்டு இதுதான் பிரஷர் புட்டு. இந்த பிரஷர் புட்ல வந்து நமக்கு வந்து இது இந்த இடத்துக்கிட்ட வந்து கரெக்டா நிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நம்ம மாட்டுறதுக்கு. இப்ப நம்ம இந்த டைமிங் வந்து செட் பண்ண போறோம், அதான் பாருங்க. இந்த ஸ்க்ரூ வந்து கரெக்டா இந்த பிரஷர்ல போய் இடிச்சிடக்கூடாது. இந்த பிரஷர்ல வந்து இப்படி போய் இடிச்சு இடிச்சு நிக்க கூடாது, இடிக்காம அப்படி நிப்பாட்டிக்கோங்க. இந்த இந்த இருக்கு பாருங்க, இந்த பிரஷர்ல வந்து இடிக்காம இந்த இந்த அளவுக்கு இறக்கிக்கிட்டு இந்த ஊசி வந்து இங்க பாருங்க, கீழே இருக்க ஊசி தெரியுது பாருங்க, இந்த ஊசி நீங்க கீழே தெரியுதான்னு பாருங்க, இந்த இடத்துல இந்த போய் வருது பாருங்க. இந்த இடத்துக்கிட்ட நம்ம இந்த விரலை வச்சுக்கோங்க, விரலை வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல படணும். இந்த ஊசி வந்து நமக்கு இந்த கையில வந்து இப்படி நல்லா படணும், குத்திடக்கூடாது ரொம்பவும். அதை ரொம்ப கீழே இறக்கிடாதீங்க, இறக்குனீங்கன்னா குத்திரும் கையில. அது அந்த மாதிரி கீழே ரொம்ப இறக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த இந்த இது வந்து உடச்சு விட்டுரும், ஊசியை வந்து உடச்சு விட்டுரும். அதனால நம்ம இந்த இப்படி லைட்டா அப்படி குத்தி நிக்கிற மாதிரி இந்த பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இது ஊசி தெரியுது பாருங்க. இந்த பொசிஷன்ல இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க, கரெக்டா வச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரூவையும் இந்த கரெக்டா இப்படி நேரா இந்த இடத்துக்கிட்ட இப்படி தெரியற மாதிரி சைட்ல தர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க இந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிடணும். இந்த சைட்ல இருக்கிறத கரெக்டா வச்சு இப்படி டைட் பண்ணிருங்க. நீங்க இதை டைட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த ஒரு நீடில் வந்து இந்த இருக்கு பாருங்க, இந்த நீடில் வந்து இப்படி வச்சு இப்படி மாட்டுறப்ப இப்ப இப்படித்தான் மாட்ட போறோம் நம்ம. இப்படி மாட்டுறப்ப இந்த ராடு வந்து இப்படி வந்துடக்கூடாது, இப்படி வந்துடக்கூடாது, இப்படியும் பெயரக்கூடாது. இந்த இருக்கு பாருங்க, இந்த ஓட்டை இந்த கிராஸா கட்டிங் இருக்கு பாருங்க, இது சைட்லயே இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இந்த சைடு இப்படி திருப்பி இருந்துடக்கூடாது, இப்படியும் திருப்பி இருந்துடக்கூடாது. கரெக்டா இந்த பொசிஷன்ல வச்சுட்டு இதை அப்படியே டைப் பண்ணிருங்க. இந்த சைட்ல இருக்க ஸ்க்ரூவை வந்து டைப் பண்ணிருங்க. நீங்க டைப் பண்றதுக்கு முன்னாடி இதையும் பாத்துக்கறணும். இந்த ஸ்க்ரூ இருக்கு பாருங்க, இந்த இங்க இப்படி ஏறி இறங்குது பாருங்க, இந்த இந்த இடத்துல இப்படி ஏறி இறங்குதா, இப்படி போகுது, இந்த சைட்ல வருது. இந்த இந்த ராடை பாருங்க, இந்த ராடு வந்து இப்படி கிராஸ் ஆ இப்படி போகுது, இப்படி போகுது பாருங்க. இது வந்து இந்த இதுக்கு நேரா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. நம்ம ஊசியோட ராடுக்கு நேரா இருக்கணும், இப்படி நேரா இந்த நேர் பொசிஷன்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இங்க டைட் பண்ணணும். அப்பதான் கரெக்டா வரும் அந்த அந்த ஓட்டையும். அப்ப அந்த ஸ்க்ரூவும் அந்த ஓட்டையும் கரெக்டா அந்த கரெக்டா நேரா இருக்கும். இந்த இதுக்கிட்ட இந்த ஸ்க்ரூவை நம்ம உள்ள விட்டோம்னா அந்த அந்த பொசிஷன் வந்து இது நேரா இருக்கிறப்பதான் அந்த அந்த இடமே வந்து தெரியும். நம்ம அந்த ஸ்க்ரூவே தட்டுப்படும் நமக்கு, அதுக்கப்புறம் தான் நம்ம டைட் பண்ணணும். அதனால நீங்க டார்ச் வச்சு அடிச்சு பாத்துக்கிட்டு எந்த இடத்துல அந்த ஸ்க்ரூ இருக்கு, அதோட அந்த வாய் பகுதி எந்த இடத்துல இருக்கு, நம்ம உள்ள விட்டோம்னா நிக்கும்ன்றத டார்ச் வச்சு நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னாவே தெரியும். ஒரு பக்கம் டார்ச் அடிச்சு இப்படி கையில வச்சுக்கிட்டு அப்படியே நீங்க இதை டைப் பண்ணிடலாம். சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரூவோட தடம் தெரியும், நம்ம அப்படியே டைப் பண்ணிக்கலாம். இந்த இந்த பொசிஷன் மட்டும் பாத்துக்கோங்க, நீடில் இந்த பிரஷர்ல வந்து இடிச்சிடாத பொசிஷன்ல வச்சுக்கோங்க.
நீங்க இந்த பிரஷரை வைக்கிறப்ப இந்த பாருங்க இப்படி கீழே இறக்கி வச்சுட்டு நீங்க ஊசியை வச்சீங்கன்னா எந்த அளவுக்குன்றது தெரியாது. அதனால இந்த ப்ரெஷர் வந்து ஏறி இருக்க பொசிஷன்ல தான் நீங்க வந்து இந்த நீடில வந்து செக் பண்ணணும். இந்த நீடில இந்த ப்ரெஷர் இப்படி ஏத்தி வச்சுக்கிட்டு இந்த நீடில் ஸ்க்ரூ வந்து அதுல போய் தட்டிராத தூரத்துக்கு நம்ம வச்சுக்கிட்டு இந்த ஊசியும் இந்த இடத்துல வந்து தெரியற மாதிரி வரணும். நீங்க ஊசியை கூட நீங்க அது பிறகு கூட நீங்க மாட்டிக்கோங்க. ஊசியை கலட்டிட்டு கூட இந்த ஊசியை கலட்டி எடுத்துட்டு இந்த ராட் இந்த மட்டும் போய் வச்சு இப்படி வச்சுட்டு நீங்க டைட் பண்ணிட்டு அதுக்கு இந்த டைட் பண்ணிடுவீங்க இல்ல, அது பிறகு கூட நீங்க ஊசியை மாட்டிக்கிறலாம். நீங்க ஊசியை மாட்டிக்கிட்டு நமக்கு துணியில வச்சு அடிச்சு பார்க்கணும். ஊசியை மாட்டி நம்ம துணியில வச்சு இப்படி அடிச்சு பாக்குறப்ப உங்களுக்கு வந்து தையல் விழுகுதான்னு பாருங்க. விழுகல கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குன்னா அது பிறகு கொஞ்சம் இப்படி இறக்கிக்கறணும். இந்த ஸ்குருவை கழட்டி கொஞ்சம் ஊசியை கொஞ்சோண்டு இறக்குங்க, அதுல இருந்து கொஞ்சம் இவ்வளோண்டு இறக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தையல் அடிச்சு பாருங்க, கொஞ்சம் இறக்கிக்கோங்க. இந்த பாருங்க, இந்த இதுல பாருங்க, இந்த இதுல வந்து இது வரைக்கும் மட்டும் இந்த ஸ்க்ரூ வந்து இந்த ஸ்க்ரூவும் இந்த ஊசியும் இந்த பாருங்க இந்த பகுதியில இவ்வளவு தூரம் இந்த இருக்கு பாருங்க. ரொம்ப ஏறிடாம இந்த இடத்துட்ட இந்த ஸ்க்ரூ கிட்ட கரெக்டா இந்த நம்மளோட நீடில் தெரியற மாதிரி பாத்துக்கோங்க. இது வரைக்கும் மட்டும்தான் நீங்க வந்து இறக்கணும், அதுக்கு மேல பகுதியை இறக்கவே கூடாது. அது வரைக்கும் இறக்குனாவே உங்களுக்கு நூல் போய் எடுத்துரும். உங்களுக்கு நம்ம இந்த நீடில் பாரை வந்து கரெக்டா இந்த இதுக்கு செட் பண்ணி வச்சுட்டோம்னாவே இந்த ஊசி வந்து உங்களுக்கு கரெக்டா இந்த அளவுக்கு வைக்கிறப்ப உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இதை விட நம்ம மேலே ஏற்றிதான் செக் பண்ணவே செய்யணும். அதையும் எடுக்கலைன்னா மட்டும்தான் இந்த அளவுக்கு வேணா இறக்கிக்கோங்க, அதுக்கு மேல இறக்காதீங்க, ஊசி உடஞ்சிரும், முனை வந்து மழுங்கி போயிடும். இப்ப இந்த ஊசியோட இது மாற்றத்தை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை தான் நம்ம வந்து டைமிங் சொல்லுவோம். டைமிங் டைமர் வைக்கிறோன்றோம் பாருங்க, அது வந்து இதுதான் உங்களுக்கு இந்த நூல் போய் எடுக்கிற இந்த ஊசியில இருக்க நூலும் அந்த கேஸ்ல இருக்க இந்த பாபின்ல இருக்க நூலும் கரெக்டா எடுக்கணும்னா இதை செட் பண்றது இப்படி வச்சுதான் செட் பண்ணணும். செட் பண்ணாவே உங்களுக்கு தையல் கரெக்டா வந்துடும், அதுல எந்த ஃபால்ட்டுமே இருக்காது. அதுக்கு பிறகு நமக்கு தையல் விழுகல அப்படின்னா மிஷினே ஓட விடாம செய்யறது இந்த ராடு தான். தையல் வந்து நூல் விழுந்துரும், தையல்லாம் விழுந்துரும், ஆனா மிஷின் ஓடாம நிக்கிது. உங்களுக்கு நீங்க ஒரு கல் துணியில நீங்க அடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மிஷின் வந்து ஓடவே ஓடாது சில சமயங்கள்ல. அது எதனால ரீசன்னா இந்த ராடு வந்து சில சமயங்கள்ல அப்படி வளைஞ்சுக்கும், அடிச்ச வேகத்துல வளைஞ்சுக்கும். அப்ப வந்து இந்த ராடு அப்படி இறுக்கி பிடிச்சுக்கும், உங்களுக்கு மிஷினை ஓடவே விடாது. அந்த மாதிரி பொசிஷன் இருக்கு. தையலே உள்ள மிஷின் இப்படி நீங்க ஓட்டி ஓட்டி பாப்பீங்க, இப்படி வீல் அப்படி அசைச்சு பாக்குறப்ப இறங்கவே இறங்காது. இந்த வீல் வந்து இந்த ராடு வந்து உங்களுக்கு உள்ள இறங்கவே இறங்கல அப்படின்னா இந்த ராடு வந்து பெண்டாயிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க இந்த ராடை வந்து எப்படி கழட்டணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோல, சர்வீஸ் வீடியோல. அத மாதிரி கழட்டி இருங்க, இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு இதை கழட்டினீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. இப்ப இந்த ராடும் நல்லா இருக்கு, அதுக்கப்புறமும் மிஷின் வந்து ஓடல, ஸ்ட்ரக்கா இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தானே அசையுது, அப்படி அதுக்கு மேலே ஓடாம இருக்குன்னா இந்த வீல் இருக்கு பாருங்க, இந்த பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துக்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து நூல் வந்து சிக்கி இருக்கும். நூல் சிக்கி இருந்துச்சுன்னா இந்த வீல் வந்து அசைக்கவே அசைக்க முடியாது. இல்ல அப்படின்னா துரு ஏறி இருந்துச்சுனாலும் வச்சுக்கோங்க, இந்த பாகம் ரொம்ப நாள் ஓட்டாம வச்சிருந்தோம்னா துரு நல்லா ஏறிடும், அப்ப அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுக்கும் உங்களுக்கு. அப்படி பொசிஷன்லயும் வந்து உங்களுக்கு இந்த இது மிஷினே ஓட்ட விடாது, அப்படியே எல்லா பாகமும் இதுல இருக்க எல்லா பாகங்களும் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுக்கும். அப்படி இருக்க பொசிஷன்ல நீங்க வந்து இந்த நூலை மட்டும் நீங்க எப்படி இந்த வீலை கழட்டி மாற்றதுன்றத நம்ம அந்த வீடியோல பாத்தீங்கன்னா, முன்னாடி இருக்க வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். சர்வீஸ் வீடியோல அதை கழட்டி அதை சுத்தம் பண்ணிட்டு மறுபடி மாட்டிக்கோங்க. உங்களுக்கு இப்ப இந்த இது ரெண்டும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த செட்டில் ரேசர் இருக்கு பாருங்க, இந்த செட்டில் பகுதியில உங்க இந்த ரேசருக்குள்ள நூல் போய் சிக்கிக்கும். நூல் போய் சிக்கிக்கிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த மிஷினே ஓட்ட விடாது, அப்படியே சிக்கி இறுக்கி பிடிச்சுக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த செட்டில கழட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ரேசருக்குள்ள இருக்கிற நூலை வந்து நம்ம வெளியே எடுக்கணும். இந்த ரேசரை வந்து கழட்டணும்னா இந்த ஸ்க்ரூவை ரெண்டையும் கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு இந்த இதை வெளியே எடுத்தீங்கன்னா வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் இந்த உள்ள இருக்க நூலை வந்து அப்படியே அதை எடுத்து விட்டுட்டு தூசியெல்லாம் நல்லா தொடச்சு விட்டுட்டு எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட்ஸை கொண்டு வந்து அப்படி மாட்டிருங்க. மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைட் வந்து போயிடும். உங்களுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க தைக்க நல்லா தச்சிடலாம். உங்களுக்கு இப்ப இந்த மூணு ரீசன் தான் உங்களுக்கு வந்து மிஷின் வந்து டைட் ஆறதுக்கான ரீசனு. சிக்கன் பிடிக்குது அப்படின்னா மொதல் பார்க்க வேண்டியது இந்த நீடில் வந்து நம்ம கல் ஏதோ அடிச்சிருக்கோமா, கல் பகுதி ஏதாச்சும் துணி கனமான துணி அடிச்சோமா, அப்படி அடிச்சோம்னா இந்த நீடில் பார் தான் உங்களுக்கு வந்து மிஸ்டேக் ஆகும். மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா அந்த பகுதியை நீங்க கழட்டி பாத்துக்கறலாம். இல்ல அதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம நூல் அடிக்கிறப்ப நூல் சிக்குச்சே அப்படின்ற ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த ரேசர் இந்த நீங்க செட்டில் ரேசர்ல போய் அதுல நூல் சிக்கிருக்கான்னு பாருங்க, அதுவும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லாதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த வீல் தான், வீல்ல நூல் சிக்கிருக்கான்னு பாருங்க. வீல்ல நூலையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இப்ப வந்து உங்களுக்கு வந்து அந்த டைட் மிஷினுக்குள்ள டைட் பூரா சரியாயிரும். உங்களுக்கு இந்த மூணு பகுதியையும் உள்ள நூல் போய் மாட்டினா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து
ரீசனே ஓடாம நிக்கும் உங்களுக்கு. இத அப்புறம் கத்துக்கோங்க. இப்ப உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். மிஷின் என்னென்ன பழுதாகும், அதுல எப்படி சரி பண்றது, எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இன்னும் நான் சொல்ல மறந்தது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வர்ற வீடியோகளை நான் போடுறேன். நன்றி நேயர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.